முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்தும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தும் பல்வேறு சந்தேகங்கள் பொதுமக்கள் மத்தியில் எழுந்தன. இந்நிலையில் ஜெயலலிதா மறைந்து 2 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது ஜெயலலிதாவின் உடல் கெட்டு போகாமல் இருக்க எம்பாமிங் சிகிச்சை செய்யப்பட்டது உண்மைதான் என்றும், இது விஐபிக்களின் மரணத்தின் போது செய்யப்படுவதுதான் என்றும், எம்ஜிஆர் உடலுக்கு கூட செய்யப்பட்டது என்றார். மேலும் ஜெயலலிதாவின் கால்கள் அகற்றப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இது பற்றி லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளிக்கையில், ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற அறையின் கண்ணாடி வழியாக ஆளுநர் அவரை பார்த்தார். ஜெயலலிதாவிற்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை. எங்களிடம் ஜெயலலிதா சைகை மூலம் பேசினார். சிகிச்சை அறையில் சில அடி தூரம் நடந்தார். கையில் வீக்கம் இருந்ததால் அவரால் கையெழுத்து போட முடியவில்லை. அதனால்தான் ஆவணங்களில் கைரேகை வைத்தார். ஜெயலலிதாவுக்கான சிகிச்சை அறையில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை. எனது குடும்பத்தை பற்றி ஜெயலலிதா விசாரித்தார். ஜெயலலிதாவிடம் நான் நேரடியாக பேசினேன். சிகிச்சை முறைகள் பற்றி சசிகலாவிடம் தினமும் விளக்கமாக கூறினோம் என்றார். மேலும் ஜெயலலிதா மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டபோது மயக்க நிலையில் இருந்தார். டிசம்பர் 5ஆம் தேதி வரை அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஜெயலலிதாவால் அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அவரை பார்க்க நாங்கள் அனுமதித்து வந்தோம் என்றும் கூறினார். ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டபோது அவரது போட்டோவை ஏன் வெளியிடவில்லை என்று செய்தியாளர்கள் கேட்டபோது, சிகிச்சை பெறும் நோயாளிகளின் போட்டோவை வெளியிட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்று ரிச்சர்ட் பீலே பதிலளித்தார். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.